ஹலோ மக்களே, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆழியார் டேம் போகலாம்னு நாங்கள் போயிட்டுருக்கும் போது எனக்கு வந்து செம்மையாக பசி எடுத்துருச்சு. ஏன்னா லஞ்ச் டைம் தான் நாங்கள் போனோம். சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிடலாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, பசங்கள்லாம் சரி வேணாண்டா ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம், நம்ம வந்து பார்சல் வாங்கிட்டு போய் வெளியே எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, வெளியே எங்கேனாலும் சரி பிரியாணி வாங்கி கொடுத்தீனா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு இருந்தேன். பிரியாணி 2 கிலோ வாங்கிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கள்ட்ட வந்து நான் ஏன் ஸ்பாட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த பக்கம் போனீங்கன்னா நான் அதை வாக்கியால் ஃபுல்லாக தோட்டமாக இருக்கும், ஸ்பாட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு உள்ளே வந்து பார்த்தோம், அவங்க சொன்ன மாதிரிலாம் இருந்துச்சுங்க, ஆனால் கிளைமேட் தான் அவங்க சொன்ன மாதிரியே இல்லைங்க. ரொம்ப அப்படியே செம்ம ஹாட்டாக இருந்துச்சுங்க, வேர்த்து ஊற்றிருச்சு. எனக்கு என்னென்னா ஐயோ ஏன்டா இங்கே வந்தோம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, கிடச்ச பிரியாணியாவது டேஸ்ட்டாக இருக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, கார்லேருந்து ஒரு துணி எடுத்து விரிச்சுட்டு அது மேலே இலையெல்லாம் போட்டு மொத்தமாக பிரியாணி கொட்டிட்டோம். சரி கைதி பிரியாணி மாதிரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வேர்த்தா என்ன வேர்க்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி எந்த கிளைமேட்டை சாப்பிட்டாலும் பிரியாணி நல்லதாக இருக்கும் போலங்க, பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கிளைமேட்லாம் பேஸ் பண்ணி தேவையில்லையாட்டுருக்குது. உங்களுக்கு யாருக்கா வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள்.